இசவோட டிஃபென்ஸ் லைனானது மேற்குலங்க நாடுகள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கென்றும் இதனால தான் உக்ரைனோட கவுண்டர் ஒபென்சுவானது சிலோவாக தொடர்கிறது என்று யூகேவோட பாதுகாப்பு படையினுடைய தலைவர் சொல்லியிருக்கார் உக்ரைனுக்கு தேவையான அனைத்து பிளானையும் அதாவது உக்ரைனோட கவுண்டர் ரோவென்சுக்கு தேவையான அனைத்து பிளானையுமே மேற்குலக நாடுகள் தான் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் உக்ரைனுக்கு தேவையான உளவு தகவல்களாக இருக்கட்டும் இந்த கவுண்டர் ஒவென்ஸுல உக்ரைனானது எங்க தாக்குதலை நடத்தணும் எப்போது தாக்குதலை நடத்தணும் என்பதற்கான அனைத்து பிளானையுமே மேற்குலக நாடுகள் தான் உக்ரைனுக்கு போட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் மேற்குலக நாடுகள் செய்த மிகப்பெரிய தவறு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைனை பற்றி குறைச்சு மதிப்பிட்டு விட்டார்கள் இதனால தான் உக்ரைனுக்கு இப்படி இழப்புகளை பட்டுக் கொண்டிருக்கு உக்ரைனால கவுண்டர் ஒபென்ஸோட ரைஸ் எதிராக முன்னேற முடியாமல் இருக்கின்றது ஆகவே மேற்குலக நாடுகள் ரஷ்யாவோடு குறைச்ச மதிப்பிடாட்டி உக்ரைனுக்கு இப்போது நிறைய வெற்றிகளானது கிடைச்சிருக்கும் இதே நேரத்தில் இப்போது உக்ரைனானது தங்களுடைய கவுண்டர் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியானது பலன் மத்தியில் எலும்பி இருக்கு ஏனென்றால் உக்ரைனோட கவுண்டர்சுவை பற்றி இப்போது நிறைய செய்திகளானது வெளிவருவது கிடையாது முதலில் முதலில் எல்லாம் அதாவது உக்ரைனானது தங்களுடைய கவுண்டர் ஒபன்சுவை ஆரம்பித்த நேரத்தில் உக்ரைனோட கவுண்டர் பற்றி நிறைய செய்திகள் வெளிவரும் ஆனால் இப்போது உக்ரைனோட கவுண்டர் பற்றி ஒன்று இரண்டு செய்திகள் தான் ஒழிய நிறைய செய்தியிலானது வெளிவருவது கிடையாது தான் உக்ரைனானது கவுண்டர் ஒபன்சுவை செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியானது பலர் மத்தியில் எழும்ப ஆரம்பித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட கெமிக்கல் பிளான்டாகி இருக்கட்டும் உக்ரைனோட ஆயுதக்கடங்காக இருக்கட்டும் இதனைத்தையுமே தேடி தேடி அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கான செய்திகள் நிறையவே இப்போது வெளிவந்து கொண்டு இருக்கு ஆகவே உக்ரைனோட கவுண்டர் ஒவன்சோய் பற்றி செய்தியல் வெளிவரையில் ரஷ்யாவோட தாக்குதலை பற்றி தான் செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கு இதனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது என்றால் உக்ரைன் கவுண்டர் ஒவன்சோய் செய்யாமல் டிபென்சிவ் பொசிஷனில் இருக்கிறார்கள் என்றும் ரஷ்யா தான் கவுண்டர் ஒவன்சிவ் அதாவது ஒமென்சிவ் தாக்குதலை செய்கிறார்கள் என்று எனக்கு தோணுகின்றது உக்ரைனோட ஃபைலட்ஸ் மற்றும் விமான பராமரிப்பாளர்கள் அமெரிக்காவோட டெக்ஸாஸ் மாநிலத்தில் இருக்கிற ஐயா பேஸில் வைத்து இங்கிலீஷ் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த படிப்பானது முடிந்தவுடன் எப்பதினாறு ஃபைட்டர்ஜேட்டுக்கான உண்மையான ட்ரெயினிங் ஆனது ஆரம்பிக்கும் இந்த அமெரிக்காவோட வைத்து நடக்கும் என்று அமெரிக்காவோட பெண்டிய துணை செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கை எப்படி ஓட்டுவது என்பதற்கான ட்ரைனிங்கை எடுப்பதற்கு குறைந்தது ஆறு மாதங்களாவது தேவைப்படும் ஆனால் உக்ரைனோட இங்கிலீஷையும் படிக்க வேண்டி ஆகவே இந்த இங்கிலீஷை படிப்பதற்கு உக்ரைனோட பைலட்டுகளுக்கு கொஞ்சம் மாதங்கள் எடுக்கும் என்றே சொல்ல முடியும் இந்த மாதங்களோட எப்பதனாறு பைட்டி ஜெட்டை எப்படி ஓட்டுவது என்பதற்கான ட்ரைனிங்கை எடுக்கின்ற மாதங்களையும் என்றால் இப்போதைக்கு உக்ரைனுக்கு இந்த எப்பதாறு பை ஜெட் ஆனது கிடைக்கப் போறதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது இதே நேரத்தில் இப்போவாவது இப்பதினாறு பை டி ஜெட்டுக்கான ட்ரைனிங்கை கொடுப்பதற்கான முதல் கட்டத்தை ஆரம்பித்திருக்கோம் என்பதை அமெரிக்காவானது ஒபீசியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் ஏனென்றால் இவ்வளவு நாளுமே உக்ரைனோட பைலட்டுகளுக்கு இப்போ ட்ரைனிங்கை கொடுப்போம் அப்போ ட்ரைனிங்கை உருப்பம் அன்று அந்த கொடுக்கறதையும் இழுத்தடிச்சு கொண்டு இருந்தார்கள் ஆகவே இப்போது அமெரிக்கவானது ஒபீசலாக இதனை அனௌன்ஸ் பண்ணி இருப்பது உக்ரைனுக்கு சிறிதளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நாட்டோ நாடுகள் ரைசவோட போர்டர் பகுதியில் இருநூற்றி எண்பது காம்பேட் டியாகிராப்டை நிறுத்தப்போறார்கள் என்ற ஒரு செய்தியானது வழி வந்திருக்கு இது ரைசோவுக்கு எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது இதனை ரைசவானது செய்தார்கள் என்றால் ரைசோவானது நாட்டோ நாடுகளோட பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அமெரிக்கா மற்றும் நாட்டோவானது மேலையும் கீழையும் குதிக்க ஆரம்பித்திருப்பார்கள் அது இல்லாமல் உலக நாடுகளில் ரஷ்யாக்கு எதிராக திசை திருப்ப ஆரம்பித்திருப்பார்கள் ஆனால் ரஷ்யா தரப்பில இருந்து நாட்ரோ இப்படி செய்வது ரைஷியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கண்டு ரஷ்யா தெரப்பிலேந்து சொன்னாலுமே அதனை நாட்ரோ மற்றும் மேற்குலக நாடுகள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் இதுவே ரஷ்யாவானது செய்தார்கள் என்றால் நாட்ரோக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று மேலே எங்களையும் குதிப்பார்கள் இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியலை ஏற்கனவே உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ தான் போரி செய்து கொண்டு இருக்கிறார்கள் உக்ரைனுக்கு தேவையான உளவு தகவல்களை கொடுக்கறது உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கறது உக்ரைனுக்கு தேவையான இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங்கை கொடுக்கிறது என நாட்டோ தான் ரஷ்யாவுக்கு எதிராக போரி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னம் ரஷ்யாவோட கிருமியா பகுதியில் இருக்கின்ற செவட்டுப்பொருள் பகுதியில் உக்ரைனானது தாக்குதலை நடத்துவதற்கு இந்த நாட்டோ நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இப்படி ரைஸா போர்டு தான் போரி செய்து கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கிற ரஷ்யாவை ப்ரோவோக் பண்ற மாதிரி ரஷ்யாவோட போர்டர் பகுதியில் இருநூற்றி ஐம்பது கோம்பேட் ஏர்கிராப்டை நிறுத்தப் போறார்கள் இதற்கு ரஷ்யா தரப்பில இந்த என்ன செய்ய போறார்கள் என்பதை நாங்கள் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் ஜெர்மனியோட வெப்பன்ஸ் உற்பத்தி கம்பெனியான ரெயின்மெட்டால் உக்ரைனோட கூட்டணியில் ஈடுபட்டு உக்ரைன்ல வெப்பன்ஸ் உற்பத்தி செய்வது மற்றும் வெப்பன்ஸை பராமரிப்பு செய்வதில் ஈடுபடுவதற்கு ஜெர்மனியானது இந்த ரெயின் மெட்டாலுக்கே அனுமதியே கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரெயின் மெட்டாலுக்கு உண்மையிலேயே தைரியமானது ரொம்பவே அதிகமாக இருக்கு என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரான இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இப்படியான ஒரு உக்ரைன்ல தொழிற்சாலையை அமை அமைத்தால் கண்டிப்பாக ரஷ்யவானது அதன் மீது தாக்குதலை நடத்துவார்கள் இது மெட்டாலுக்கு தெரிஞ்சுமே தைரியமாக உக்ரைன்ல ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கப் போறார்கள் இதே மாதிரி தான் அமெரிக்காவும் உக்ரைனோடு இணைந்து உக்ரைனில் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் சரி இதற்கு ரசியவானது என்ன செய்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனில் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையானது முழுமையாக கட்டி முடிக்கும் வரையும் ரசியவானது பய்பண்ணி கொண்டு இருப்பார்கள் இப்படி இந்த ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ரசியவானது அதை மீது தாக்குதலை நடத்தி அதனை முழுமையாக அழிப்பார்கள் இப்படி ரசியவானது செய்வதற்கான காரணம் இப்படி செய்தால் மட்டும்தான் அதாவது ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையானது முழுமையாக கட்டி பிறகு அதன் மீது தாக்குதலை நடத்தினால்தான் உக்ரைன் மற்றும் உக்ரைன் அந்த தொழிற்சாலையை உருவாக்கிய நாட்டுக்கும் இழப்புகளானது ரொம்பவே அதிகமாக இருக்கும் தான் ரஷ்யாவானது வெயிட் பண்ணி தாக்குதலை நடத்துவார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டெரோஸ் மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்து அதனை கட்டுப்படுத்துவதற்கும் அதனை பராமரிப்பு செய்வதற்காண்டி ஜெர்மனியோட ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு ஜெர்மனியோட சான்சலர் பயப்படுகிறார் என்று வால்ஸ்டீட் ஜேர்னரானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன் இவர் இப்படி பயப்படுகிறார் என்றால் உக்ரைனுக்கு இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டெரோஸ் மிசைலை கொடுத்தால் அதனை பயன்படுத்தி உக்ரைனானது ரஷ்யா இல்லைக்கு தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில நேரடி போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால தான் ஜெர்மனியோட சான்சலர் இப்படி பயப்பட்டு கொண்டு இருக்கார் அப்படி என்றால் உக்ரைனுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை ஜெர்மனியானது அமைப்பதால ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில நேரடியான போரானது வராதா என்று கேட்டால் அது வராது ஏனென்றால் ஜெர்மனியானது உக்ரைனுக்கு தான் அந்த ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க போகிறார்கள் இதனால் ரைசாவானது அதன் மீது தாக்குதலை நடத்தி அதனை அழித்து விடுவார்கள் இதனால் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகிறது கிடையாது ஆனால் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டெரோஸ் மிசைலை ஜெர்மனியானது உக்ரைனுக்கு கொடுக்கறதால அதனை பயன்படுத்தி ரஷ்யாவோட எல்லை பகுதிக்கு உக்ரைனானது தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தான் ஜெர்மனியானது ரஷ்யாக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலே நேரடியான போரானது வந்துவிடும் என்று அந்த மிசைலை இன்னுமே உக்ரைனுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள் சரி ஜெர்மனியோட சான்ஸ் இந்த பயமானது எந்தளவு நாளைக்கு இருக்குது என்று பார்ப்போம் ஏனென்றால் அமெரிக்க அழுத்தங்களை கொடுத்தார்கள் என்றால் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய இந்த டரூஸ் மிச்சலை கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுப்பார்கள் ஏனென்றால் ஏற்கனவே இப்படித்தான் பேட்ரியோடைய டிபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம் என்று ஜெர்மனியானது சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அமெரிக்காவானது ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைத்த பிறகு ஜெர்மனியானது அந்த பேட்ரியோடையா டென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுத்திருந்தார்கள் ஆகவே இதே மாதிரி தான் அமெரிக்கா ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைக்கும் போது இந்த டெரோஸ் மிசைலை ஜெர்மனியானது உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ரஷ்யாவை எதிர்த்து நிற்கும் வகையில் ஒன்றியமானது தங்களுடைய டிபென்ஸ் திறனை அதெரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றும் ஸ்பெயினில் நடக்க சம்மிட்டில் இதற்கான திட்டமானது முன்வைக்கப்படும் என்று பொருட்டிக்கோமானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஐரோப்பிய இன்றியத்தினுடைய பொருளாதாரமானது அகல பாதலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு ரைஷாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்த பிறகு ரைஷாக்கு எதிராக ஐரோப்பியமானது நிறைய பொருளாதார தடைகளை போட்டார்கள் இப்படி இவர்கள் பொருளாதார தடைகளை போட்டபடியால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரமே அடிவாங்க ஆரம்பித்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியமானது உக்ரைனுக்கு உதவி செய்கிறன் அன்று நிறைய பண உதவிகளை செய்கிறதாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்கிறதாக இருக்கட்டும் இதனாலேயும் ஐரோப்பிய இண்டியத்தினுடைய பொருளாதாரமானது அடி வாங்க ஆரம்பித்திருந்தது இதே நேரத்தில் இப்போது ஐரோப்பியமானது தங்களுடைய டிஃபென்ஸ் திறனை அதிகரிக்கணும் என்றால் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற பண உதவி மற்றும் ஆயுத உதவிகளை ஆகணும் அதனை நிப்பாட்டினால் மட்டும்தான் ஐரோப்பிய இன்றையத்தால் தங்களோட டிஃபென்ஸ் திறனை ஈஸியாக அதிகரிக்க முடியும் அப்படி இல்லாமல் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே ஐரோப்பிய இன்றையத்தினுடைய டிஃபென்ஸ் திறனை அதிகரிக்க முற்பட்டார்கள் என்றால் அது ஐரோப்பிய இன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கப் போகின்றது ஆகியவை ஐரோப்பிய இன்றியமானது என்ன செய்ய போறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் ஒக்டோபர் மாதத்தினுடைய முதல் பகுதியில் சுவீடனை நாட்டோவில் இணைத்துக் கொள்வதற்கு துருக்கியானது அனுமதியை கொடுப்பார்கள் என்று துருக்கியோட அதிகாரிகள் அமெரிக்காவோட செனட்டராக இருக்கிற பெண் கார்டியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஸ்வீடனை நாட்டோவில் இணைத்துக் கொள்வதற்கு துருக்கியானது அனுமதியை என்றால் துருக்கியோட வேண்டுகோளை நிறைவேற்றணும் என்று துருக்கி தரப்பில் தரப்பிலைந்து சொல்லியிருந்தார்கள் அப்படி துருக்கியானது என்ன வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள் என்றால் துருக்கிக்கு தேவையான இப்போ ஃபைட்ரஜெட்ரோனுடைய அட்வான்ஸ் வேர்சனை அமெரிக்காவானது துருக்கிக்கு தரணும் என்றும் துருக்கியை ஐரோப்பிய இணைத்துக் கொள்ளணும் என்று இந்த இரண்டு வேண்டுகோளை துருக்கியானது முன்வைத்திருந்தார்கள் ஆனால் துருக்கி கேட்கின்ற மாதிரி அட்வான்ஸான இப்பதினாறு பயிற்றுக்கியற்றை துருக்கிக்கு கொடுப்பதற்கான முடிவை இன்னுமே அமெரிக்காவானது எடுக்கையில அதே நேரத்தில் துருக்கியை ஐரோப்பியத்தில் இணைத்துக் கொள்வதற்கான ஐரோப்பிய ஐரோப்பியமானது இன்னுமே ஐரோப்பிய ஐரோப்பியத்தில் துருக்கியை இணைத்துக் கொள்வோம் என்று ஐரோப்பியன்றியம் சொல்லி இருக்கிறார்களே ஒழிய மற்றும்படி துருக்கியை ஐரோப்பிய இன்றையத்தில் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையில் இப்போ வரையுமே ஈடுபடையில் இப்படி இருக்கையில் ஸ்வீடனை நாட்டோவில் இணைத்துக்கொள்வதற்கு இணைத்துக் கொள்வதற்கு துருக்கியானது எப்படி சம்மதத்தை தெரிவிப்பார்கள் என்பதை நாங்கள் வெயிட் தான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியக பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்